வெல்கம் டு மை சேனல் கல்லாதது உலகளவு. லெட்ஸ் லேர்ன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தி ப்ரொக்கோலி முட்டை பொரியல். இப்போது நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலி நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துருக்குறேங்க. இதை நீங்கள் செய்யும்போது என்ன செய்யணும்னா, வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணணும். சுடுதண்ணியில் போட்டுறாதீங்க, வெது வெதுப்பான நீரில் போட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணுங்க. மூணு முட்டை எடுத்துருக்குறேங்க. ஆனியன் வந்து ஒரு கப், ஹாஃப் கப் எடுத்துருக்குறேங்க நான் வந்துட்டு. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அதை கீறி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டேன், சும்மா நான் ரெண்டு மூணுமா நச்சு தான் நான் வச்சுப்பேன். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, இதுவும் நல்லா ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த கரம் மசாலா கொஞ்சோன்னு தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள், இது வந்து கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு, டேஸ்ட் நல்லா வருங்க இதை ஆட் பண்ணோன்னா. அப்புறம் கடுகு, இதை வந்து ஜஸ்ட் பொரிய விட்டு முதல் தாளிப்பு கொடுக்குறதுக்குங்க. அப்புறம் எண்ணெய் வந்து தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, இது ரெண்டுமே நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கிட்டால் போதுங்க. இப்போ அடுப்பில் நம்ம கடாயை ஏற்றிட வேண்டியது தாங்க. ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில், அது நல்லா எண்ணெய் காயணுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணணுங்க. பச்சை மிளகா போடுங்க ஃபஸ்ட்டு. இந்த பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு போடும்போது தாங்க நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்குங்க. அடுத்தப்பில் ஆனியன், ஆனியனை ஆட் பண்ணிக்கிறோம்ங்க. நல்லா வணக்கணுங்க. ஆனியனை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வணக்கணுங்க. ஆனியன் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கணுங்க. அப்புறமா அந்த வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரொக்கோலி, அதை சேர்த்துக்கணுங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கணுங்க. இது போல் ப்ரொக்கோலியில் வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறதுக்கு நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றவே கூடாதுங்க. ஏன்னா அதுவே வந்து கொஞ்சம் தண்ணி விடுங்க. நம்ம வணக்க வணக்க ப்ரொக்கோலியிலே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி பிழிச்சு தான் நம்ம வேக வைக்கணுங்க எப்போவுமே ப்ரொக்கோலியை வந்துட்டு. இதுதான் இதில் மெயின் டிப்ஸே. தண்ணி நிறைய நம்ம ஊற்றி வேக வச்சோம்னா சத சதன் ஆயிரும். அது நம்மளுக்கு ஃப்ளேவரே கொடுக்காது, டேஸ்ட் கொடுக்காது, ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்காது. இப்போது லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ வேக வைக்க போகிறனால இந்த டைமில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வணக்கி விடணுங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான மசாலா, உப்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் ஒன்றே ஒன்று ஆப்ஷனலுங்க. மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சோன்னு சேர்க்க போகிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கல, பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அப்படித்தாங்க. ஆனால் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க, சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. தண்ணி இந்த அளவு போதுங்க, ரொம்ப ஊற்ற வேணாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன். அப்பப்போ ஊடால திறந்து பார்த்துக்கிறணுங்க. நான் ஊடால ஒரு தடவை திறந்து பார்த்து கிண்டி விட்டேங்க. இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் கிண்டிருச்சு. நல்லா ஒரு தண்ணி இருக்கக்கூடாதுங்க, பார்த்துக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றக்கூடாது. சுத்தமாக எல்லா தண்ணிக்கு பாருங்க, தண்ணியே இல்லை. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க.
முட்டையை போட்ட உடனேயே நல்லா அப்படி சுருள சுருள கிண்டி விட ஆரம்பிச்சிடணுங்க. நம்ம நல்லா இப்படி சுருள 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 கிண்டணுங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு இப்படி வரும்போதுங்க, இப்போதான் நம்ம வந்து பெப்பர் பவுடரை சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். ஃபஸ்ட்டே பெப்பர் பவுடர் சேர்த்துறாதீங்க. இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் சேர்த்தீங்க டேஸ்டாக இருக்குங்க. பாருங்க, நம்மளுடைய ப்ரொக்கோலி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. ப்ரொக்கோலி முட்டை பொரியல் சூப்பராக இருக்குங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோங்க. ரொம்ப ப்ரொக்கோலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அவங்களுடைய மூளை சுறுசுறுப்பாகுங்க. ப்ரொக்கோலிஸ் அதாவது கண்டினியூஸாக சாப்பிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரெயின் ரொம்ப சுறுசுறுப்பாகும், அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற காய்கறின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரொக்கோலி தாங்க. இது வந்து நம்ம முட்டைக்கோசோடைய ஃபேமிலியோட சேர்ந்தது தாங்க. பட் இதில் இருக்கிற சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இது வந்து கேன்சரை கூட வராமல் வந்துட்டு தடுக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேங்க. ஸோ ப்ரொக்கோலியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நீங்களும் எல்லோரும் இந்த ப்ரொக்கோலியை உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.